நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க என்னன்னா மே மாதம் இரண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் இதற்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க செய்திகளில் போவோம் யாஷ் விழிப்புணர்வு திட்டம் யாஷ் அப்படின்னா ஃபார்ம் என்ன அப்படின்னா அதாவது ஒய்ஏஎஸ்ஹெச் இதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா யாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் இதுதான் ஃபார்ம் இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் இதை அறிமுகம் செஞ்சிருக்கக்கூடிய நிறுவனம் எந்த நிறுவனம்னா தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு நிறுவனம் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு நிறுவனம் தான் இந்த விழிப்புணர்வு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போது கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே கொரோனா சப்போ சமீபத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா பிரச்சனை இல்லையா அதாவது கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஏகப்பட்ட தகவல்கள் ஃபேக்கான விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது தகவறான தகவல்களாக வந்து மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்குது அதாவது சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களில் அப்போ அதை தடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நோக்கம் சொல்கிறேன் பாருங்கள் கோவிட் நைன்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் பற்றின தவறான செய்திகளை தடுக்கணும் அதன் மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியான தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சரிங்களா இப்போ இந்த சோப்பு போட்டு கை கழுவுறது இதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் ரீதியான விஷயம் சரிங்களா ஏன்னா அதில் வளவழப்பு தன்மையாக இருக்கக்கூடியது அந்த வைரஸ் வந்து க கழுவு சோப்பு போட்டு கை கழும்போது பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ அந்த மாதிரி மூடத்தனமான விஷயத்தை யோசிக்காமல் அறிவியல் ரீதியாக யோசித்து அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாஷ் விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அடுத்த செய்தி ஓசோன் படலத்தில் இப்போ சமீபத்தில் ஓட்டை விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விழுந்த ஓட்டையும் ரீசண்டாக ரொம்ப ரீசெண்டாக இப்போ இந்த பிரச்சனை ஒரு பத்து இருபது நாட்குள்ளே நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம் அந்த நிறைய ஓட்ட விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த நடப்பாண்டில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேள்விப்பட்ட விஷயம் என்ன எடுத்தா திரும்ப அந்த போட அந்த விழுந்த ஓட்டை திரும்ப தானாகவே மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் படலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை எதனால் இதாயிடுச்சுன்னா உலக அளவில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாகனங்கள் வந்து இயங்கவில்லை இந்த பசுமை இல்ல வாயுன்னு சொல்லக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து இல்லை இப்போ மக்கள் வெளியிட்டால் தானே அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகைகள் இந்த சிஓ டூ சொல்கிறாங்களே கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வந்து கெட்ட வாயுக்கள் அது வெளியே ஆகாததினால ஆட்டோமேட்டிக்காக மூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் சொன்னாங்க ஆனால் இது அறிவியல் பூர்வமான உண்மை கிடையாது ஆனால் அரி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓசோன் படலத்தில் விழுந்த ஓட்டைக்கும் அந்த விழுந்த ஓட்டை தானாகவே மூடிக்கொண்டதற்கும் காரணம் என்ன அப்படின்னா போலார் ஓர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு சுழற்சி தான் காரணம்னு சொல்கிறாங்க போலார் பிஓஎல்ஏஆர் ஓர்டெக்ஸ் விஓஆர் டிஇஎக்ஸ் ஓகேங்களா அடுத்து இந்த ஓசோன் படலத்தினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை மற்றும் வேறு ஏதாவது கெடுதல் தெருவிக்கு வரக்கூடிய நமக்கு தீங்கு தரக்கூடிய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கதிர்வீச்சுக்களை பூமிக்கு வராமல் தடுக்கிறது தான் இந்த ஓசோன் படலத்தினுடைய வேலை சரிங்களா அடுத்த செய்தி ஃபெட்டு கப் ஹார்ட் அவார்டு அதாவது ஃபெட் ஃபெட்டு எஃப்இடி ஃபெட் கப் ஹார்ட் அவார்டு இது பார்த்திங்க அப்படின்னா எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா விளையாட்டு சார்ந்த ஒரு அவார்டு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அவார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது என்ன ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா இந்தியாவின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் சானியா மிர்சா தெரியுங்க சரிங்களா உங்களுக்கு அதாவது டென்னிஸ் விளையாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் இவங்க தான் வந்து சானியா மிர்சாவுக்கு தான் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த விருதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த சானியா மிர்சா தேர்வு செய்யப்பட்டிருக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் இந்தியர் இந்த சானியா மிர்சா சரிங்களா இந்தியாவில் இது நாள் வரைக்கும் இந்த ஃபெட் கப் ஹார்ட் அவார்டுக்கு யாரையுமே தேர்ந்தெடுக்கப்படலை சரிங்களா இந்த சானியா மிர்சா வந்து மும்பை அதாவது மகாராஷ்டிராவோட தலைநகரம் மும்பையை சார்ந்தவங்க இவங்க சரிங்களா அடுத்த செய்தி ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கிரிஷ் குபேர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு புத்தகத்தோட பெயர் என்னன்னா சிவாஜி இன் சவுத் பிளாக் த அன்ட்டன் ஹ ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ப்ரவுடு பீப்புள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் சிவாஜி இன் சவுத் பிளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகத்தை எழுதுந்து யார்னா கிரிஷ் குபேர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் சரிங்களா அடுத்த செய்தி அதுல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி சரிங்களா அதுல்யா ரவி கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அத்துல்யா கூடிய ஒரு கருவி இந்த என்ன நிறுவனம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு சரிங்களா அத்துல்யா அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஏடியூஎல் ஒய்ஏ சரிங்களா அத்துல்யா அப்படிங்கக்கூடிய நிறுவ அத்துல்யா அப்படிங்குடிய கருவி பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கியிருக்கு இந்த பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் டிஆர்டிஓவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சரிங்களா ஏன் எடு எடுத்திருக்கேன்னா டிஆர்டிஓ பற்றின விஷயமும் இஸ்ரோ பற்றின விஷயமும் எது வந்தாலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் டிஆர்டிஓ இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த அத்துல்யா கருவி பற்றின விஷயத்த நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த அத்துல்யா கருவியினுடைய எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு ஐ மீன் எதுக்காக வந்து இன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை சிதைக்கிறதுக்காக தான் இந்த கருவியானது கொண்டு வரப்பட்டிருக்கு இது வந்து ஒரு மைக்ரோவேவ் சரிங்களா ஒரு ஐம்பது டிகிரிக்கு மேலே என்ன பண்ணால் அதில் ஹீட் இருக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும் அதை ஒரு பரப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணால் அதை அழிக்கிறதுக்காக இந்த பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோடு இன்றைய நடப்பு முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்